உலகை ஆளும் அமைப்புகள், பா நான் ஒரு வாரத்துல போட்டு விட போடுறீங்க. உலகை ஆளும் அமைப்புகள் அலெக்சாண்டர்னு சொல்லலாமா? அலெக்சாண்டர் சாதனை நமக்கு தெரியாது, ஆனா அலெக்சாண்டர் என்பவர் உறுதியாக இருந்தார். ராமரை கூட நம்மளால சொல்ல முடியாது, கிருஷ்ணரை சொல்ல முடியாது, ஆனால் செங்கிஸ்கான் போன்ற ஒரு மாபெரும் முரட்டு சர்வாதிகாரிகளை சொல்லலாம். ஒரு மென்மையான போக்குல உலகை கட்டுப்படுத்திய மகா அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் சொல்லலாம். அலெக்சாண்டர் கிமு 236 நினைக்கிறேன், கிமு 236 எனக்கு ஞாபகம். மகா அலெக்சாண்டர் கிமு 236. உலகை ஆளும் அமைப்புக்கு முதன்மையானவன் சூரியன், அவன் தான உலகத்தையே உருவாக்கினான். உலகை ஆளும் அமைப்புக்கு சாதாரண எம்டிக்காக இருந்தாலும், நான் அதுக்கு முன்னாடி நம்ம சுபத்துவத்தை சொன்னோம்ல, சாதாரண ஒரு ஜாதக ஒரு அலுவலகத்தில் மேனேஜராக இருப்பதற்கோ, எம்டியாக இருப்பதற்கோ, மாவட்ட அமைச்சராக இருப்பதற்கோ, மாநில அமைச்சராக, இந்திய பிரதமராக, அமெரிக்க அதிபதியாக, யாராக இருந்தாலும் 10 இடத்தோடு சூரியனின் தொடர்பு மிக மிக அவசியம். பௌர்ணமி நிலை அப்படி இல்லைன்னா சிம்மம் வறுத்திருக்கணும். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள்ன்ற இந்த விதி வந்து ஏகப்பட்ட ஜாதகங்கள்ல பொருந்தும், பாருங்க பக்காவா இருக்கும். எத்தனை ஜாதகம் பார்த்திருப்பேன். சூரியனும் ஜாதகம் டக்கு டக்குன்னு சில நேரங்களில் சொல்றேன் பாருங்க. ஒரு முதல் நிலை ஜாதகத்துல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் வலுத்து தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரங்களாகவும் இருக்க வேண்டும். அடுத்து குருவும் சுக்கிரனும் வந்துருவேன், இரண்டாம் நிலை ஒளி கிரகங்கள். அப்ப இந்த அமைப்புல உலகை ஆளும் அமைப்பு, இந்த இது கூட உலகை ஆளும் அமைப்பு தான். இப்ப இந்த இடத்த இப்ப ஏற்கனவே கட்டத்துல இருக்கு பாத்தீங்களா, இது கூட உலகை ஆளும் அமைப்பு தான். சரி, இப்ப லக்னத்தை மாத்திருக்கேன். இந்த இடத்துல சூரியன் 10 இடமாகி திக்பலமா இருக்கணும் அப்படின்னா எந்த அமைப்புல, சூரியன் நீச்சமாகி திக்பலமா இருந்தா கூட மகர லக்னத்திற்கே 10 இடத்தை அதிபதி மிகப்பெரிய ஒரு மந்திரி. மகர லக்னம் சூரியன் 10 இடத்துல நீச்சம், ஆயினும் அவர் அந்த திக்பல அமைப்பை வந்து அவர் நிச்சயமாக செய்தே தீருவார். சரி, இப்ப இங்க பாருங்க, நீங்க கேட்ட உலகை ஆளும் அமைப்பு சுபத்துவம் மிக மிக அவசியம். சுபத்துவம் மிக மிக அவசியம். இங்கே கூட நான் தப்பா போட்டிருக்கிறேன், ஏன்னா லக்னாதிபதி இங்கே சுபத்துவமாக இல்லை. லக்னாதிபதியின் சுபத்துவம் ரொம்ப அவசியம். அப்ப இங்க பாருங்க 5, 7, 9 லக்னாதிபதியும் இங்கேயே இப்படி போட்டுட்டு இப்ப இந்த பௌர்ணமி அமைப்பு வருது பாத்தீங்களா. சரி, அப்ப இங்க புதன் எங்க இருப்பாரு, புதனை தூக்கி உச்சமா போடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டியான உலகையாளும் அமைப்பு. அதிகாரம் அண்ணன் அதிகாரத்திற்கான இது ராசி என்ன, மேஷம் தான். விருச்சியம் கூட ரெண்டாவது தான், மேஷம் தான். 10 இடத்தோடு இப்ப அந்த பௌர்ணமி சந்திரன் கிரகங்கள் ஒளி கிரகங்கள் ஆயிடுச்சு, சூரியனும் சந்திரனும் வலுத்துட்டார். சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி நிலையில பாருங்க, இப்ப நான் போட்டுக்கிட்டது கிட்டத்தட்ட உலகையாளும் அமைப்பு தான். சனியும் குருவின் பார்வையில எங்கேயாவது இருந்தே தீர வேண்டும். சனியும் குருவின் பார்வையில் இருக்கணும். 9, 10 இடங்கள் லக்னம், 9, 10 இடங்கள் வலுத்திருக்கணும். அதாவது அவன் சொல்றதை கேட்கிறதுக்கான லக்னம் வலுத்திருக்கணும். இப்ப இந்த அமைப்பு பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கிறேன், இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் தான். ராகு கேதுக்கள் கண்டிப்பாக 6, 12 அச்சுல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். 6, 12 அச்சுல ராகு கேதுக்கள் இருக்கணும். உலகையாளும் அமைப்பு, சரியான கேள்வி கேட்டீங்க பாருங்க. ஏனென்றால் ராகு கேதுக்கள் 6ஆம் வீடு உலகை ஆள்பவன். என்ன கேட்டீங்க, உலகை ஆளும் அமைப்பு எதிர்ப்பை அடக்கியவன் தானே உலகத்தை ஆளுவான், எதிர்ப்பை அடக்கியவன் உலகத்தை ஆளுவான். அப்ப எதிர்ப்பை அடக்குகின்ற அமைப்புல இப்ப பாருங்க, இது ஒரு உதாரண ஜாதகம், இப்படிலாம் ஜாதகம் இருந்திருக்கும். இது வந்து அரச யோக ஜாதகம் தான், அரசயோகம். ஆனா இதே அமைப்புல பாருங்க, சந்திரனத்துக்கு நான் இங்க போட்டேன், எங்க போட்டேன், கும்பத்துல போட்டேன். அந்த இடத்துல இருந்தா அவிட்டம் சதயம் பூரட்டாதியில தான் அவர் பிறந்திருக்கணும். இந்த அமைப்புகளுக்கு தசை வந்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு திசைகள் தான் வரணும், அவர் தான் உலகை ஆள முடியும். சனி புதன் கேது சுக்கிர திசைகள் வந்து இரண்டாம் நிலை அமைப்பு தான். சந்திரன் ஒரு மாடலுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த அமைப்புள்ள ஜாதகத்திற்கு இது தசாபுக்திகள் கொடுக்கணும். எல்லாத்தையும் அப்படியே போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், யோசிக்கணும். சரி, இங்கே பாருங்கள், பூபதி இந்த உதாரண ஜாதகத்துல சந்திரன் திக்பலம், சூரியன் திக்பலம், செவ்வாய் திக்பலம், குரு திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார், புதன் உச்சம். இந்த நபர் ஒரு புத்திசாலியான இரக்கமற்ற
அதிகாரத்திற்கே உரிய செவ்வாயின் லக்னத்தில் பிறந்து செவ்வாய் சுபத்துவமும் ஆகி லக்னாதிபதி. இங்கே இந்த சூரியன் செவ்வாய் இருக்க பாத்தீங்களா, இந்த மூணுமே சரியான டிகிரியில விலகி இருக்கணும். சுக்கரன் மட்டும் அஸ்தங்கமா இருக்கணும். சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி சூரியன் சுபத்துவமாகி, சூரியன் சுக்கரனை சுபத்துவப்படுத்தி குருவின் பார்வையால் அதிகமாக சுபத்துவமாகி தலைமை பண்புக்கே உரிய அமைப்புல சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலமாகி இருக்கிற நிலைமையில அவன் அதிகாரம் செய்வதற்கே பிறந்தவன். சில பேர் பாருங்க, அம்மா அப்பாவை வேலையாவான், டீச்சரை வேலையாவான், தன்னை அறியாமலே ஒரு 5 வயது குழந்தை டக்குன்னு டீச்சர் அந்த சாக்பீஸ் எடுங்க, டீச்சர் அந்த பேனா கொடுங்கன்னு கேட்கும். ஒரு குழந்தை டீச்சர்கிட்ட பேசுறதுக்கே பயப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு குழந்தை அம்மா அப்பாவையே வேலையாவும், அம்மா இந்த இது எடுத்துட்டோம் அப்படின்ட்டு தன்னை அறியாமலே அதிகாரம் செய்பவனை பார்த்தால் அந்த விருச்சிகம் மேஷத்தோடு செவ்வாய் சூரியன் போன்றவர்கள் தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஆளுமை ராசியான சிம்மம் வலுவாக இருக்கும். பேச்சை அப்படியே அதிகார தோரணையில் அப்படியே மறைச்சு பார்த்துட்டு கண்ணோடு கண் பார்க்கின்ற அமைப்பை கொடுப்பவர் சூரியனும் செவ்வாயும் தான். சுபத்துவ சூரியனும் செவ்வாயும். பாவத்துவம்னா அது செங்கிஸ்கான் மாதிரியான சில விஷயங்கள்ல போயிடும். அந்த செவ்வாய் வந்து சுபத்துவமெல்லாம் இருக்கும். நீங்கள் கேட்ட உலகை ஆளும் அமைப்பிற்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். தசாபக்தி அமைப்போடு இதுக்கு ஒத்து வராது. அது இன்னொரு இதுல பார்க்கலாம். குரு சிம்மத்தை சுபத்துவப்படுத்துகிறார். சூரியன் செவ்வாய் இருவரும் திக்பலமாகி செவ்வாய் சுபத்துவமாகி தன்னுடைய 4ஆம் பார்வையால பாவத்துவ பார்வையின்றி லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்தை லக்னாதிபதியை பார்க்கிறார். சனி வந்து 3ஆம் பாவகத்தில் இருக்கிறார். எதிரிகள் உலகையாளும் அமைப்புனா எதிரிகள் அடங்கி இருக்க வேண்டும். ராஜராஜ சோழன் மாதிரி ராஜராஜ சோழன் கூட அல்லது நீச்சபங்கமா இருக்கணும். சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்துல ராஜராஜனுக்கு இருந்த மாதிரி. ராஜராஜன் ஐப்பசி மாசத்துல பிறந்தவன். இப்போது நான் சொன்னதை போல நம்முடைய ஒரு நீண்டகால அமைச்சர் ஒருத்தருக்கு வந்து மகர லக்னம் 10ல சூரியன் நீச்சம், 10ல சூரியன் நீச்சம் குரு பார்வை. ஆக இந்த மாதிரி சூரியன் 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு திக்பலமாகி அதிகமான சுபத்துவத்தை அடைந்து, இப்ப இங்க ஏன் இப்படி நான் போட்டேன்னா, சூரியனை 2 குரு பார்க்குதுன்னு அர்த்தம். சந்திரனும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். ஆக இந்த மாதிரியான அமைப்புல நிறைய பேர் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற அந்த சுபத்துவ தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுனால நிறைய பேருக்கு எனக்கு ஒரு உலக இதுதான். உலகையாளும் அமைப்புக்கு எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சமைப்பு இருக்கணும். 6-8 எப்பொழுதுமே 6-12 அச்சுக்களில் ராகுக்கு எது அமர பிறந்தவன் எதிர்ப்புகளை அடக்கி ஆழ்வான், அவனுடைய எதிரிகள் தோற்பார்கள். அது வந்து ஒரு ராகு எத்தனை சுபத்துவமா இருக்கிறாரோ நிச்சயமாக அவனுடைய எதிரியை தோற்கடிப்பார். எதிரி அவங்ககிட்ட வந்தாலும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக அவன் ஜெயிப்பான். எல்லா மன்னர்களும் அது முயற்சி கேட்டு உலகமே நடுங்கும். அவன் தான் அரசனாக இருப்பான். அந்த மாதிரியான அமைப்புல அந்த கிரேட் அலெக்சாண்டருக்கு இருந்திருக்கும். கிமு 2236 தான் நினைக்கிறேன். ஒரு நாள் பார்க்கலாம். அவருடைய இது லக்னம் தான் தெரிஞ்சிருக்காது, நாள் கூட தெரியுமான்னு தெரியல, பார்க்கலாம். சரியா,